ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா பாக்குற? இன்னைக்கு மாசா மாஸ் பங்க் அடிச்சுட்டு காலேஜ்ல இருந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்க அப்படின்னா, சேலம்ல தாரமங்கலத்துல இருக்கிற அணைமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். பட் என் காலேஜ்லேருந்து ஒரு 45 minutes கிட்டே நாங்கள் டக்குன்னு ரீச் ஆகிட்டோம் அங்கே போயிட்டு. பட் போகிறப்பே பார்த்தீங்கன்னா, ஏதோ காட்டு வழியிலலாம் பூந்து பூந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தானுங்க இவனுங்க. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்லிப்பர் இல்லாமல் இந்த சைடு பக்கமே வந்துடாதீங்க, ஏன்னா இந்த இடம் அப்படி இருந்துச்சு. அதோடு பார்த்தீங்கன்னா, இவனுங்க ட்ரெக்கிங் லெவலில் எல்லாம் இது பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அங்கே போனதுக்கு உண்மையாலுமே செம்ம ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் நான் வந்ததே கிடையாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். சேலம்னு என்ன பிரயோஜனம்? பட் பார்த்திங்கன்னா, இந்த இடம் இப்படி தான் எப்பயுமே இருக்குமேனு என்னால் சொல்ல முடியாது உறுதியாக. ஏன்னா ஒரு 1 week மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக ஜோராக ஃபோர்ஸாக செம்ம ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டுருக்கு. பட் இன்னாலுமே நல்லா இருந்துச்சு, இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ ஷீட் எடுக்கிறதுக்கு செம ஒத்தான பிளேஸ். நாங்கள் வந்து எல்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தானுங்க ஃபுல்லாக. பட் என்னோட பர்சனல் பிளேஸ் என்னென்னா, ஸ்லிப்பர் அது எல்லாமே கரெக்டாக போட்டு வந்துடுங்க, ஏன்னா இங்கே பாலைக்கடியில் அந்த பாசெல்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் செம்மையாக வலுக்கும். அதனால் பி கேர்ஃபுல்லாக வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா மேலே நிற்க வச்சு பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு போயிருங்க, ஏன்னா கீழெல்லாம் இறங்க விடாதீங்க, ஏன்னா இது ரொம்ப வலுக்கும் இந்த இடம் எல்லாமே. பட் நானும் ரொம்ப நேரமும் மேலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான், சரி வாடா இறங்கடா, இதுக்கு மேலே மறுபடியும் எங்கே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் நான் இறங்கினேன் கீழே. பட் நான் இறங்கி அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் கீழே போய் அங்கே இறங்குறேன்ட்டு விழுந்துட்டானுங்க. விழுந்து இப்போ 2 பேரும் ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டானுங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுனா எல்லாம் பண்ணுங்கள். இனியாலுமே இங்கே வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்னே நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா ரொம்ப மழை வர மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக இங்கே இருந்து கிளம்புறப்பவே. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம இந்த அணைமேடுக்கு ஒரு டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா, சரி இங்கேருந்து கிளம்பிட்டு சரி ஏதாவது நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த பிளானு. சரி எங்கேயா ஹோட்டலுக்கு போகலாம், ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்து நிறுத்துங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்னன்னா, இவனுங்க போகிறானுங்க போயிடலாம் மச்சான் போயிடலாம் மச்சான்ட்டு போகிறானுங்க. வண்டி படுக்கு போயிட்டே இருக்குது, ஹோட்டல் எப்படா வரும் அப்படின்னா, அது என் ஃப்ரெண்டு என்ன திரும்ப சொன்னான், ஒரு வழியாக அதுக்கப்புறம் ஹோட்டலை கண்டுபிடிச்சி இந்த ஹோட்டலுக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம். பட் சரி இந்த ஹோட்டலுக்கு அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், ரேட் தான் ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னா. பட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 out of 5 or 6 கொடுக்கலாம், அவ்வளோதான் அப்படி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு இல்லைன்னே சொல்லுவேன். பட் நான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே வந்து சுமாராக தான் இருந்துச்சு, உண்மையாக சொல்ல போனால் சுமாராக தான் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாங்கள் அடுத்து சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே அதுவும் வந்து அந்தளவுக்கு ஒருத்தில் சாஃப்டாக ஃபுட்டுலேயே எனக்கு எதுவுமே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அடுத்து வெளியே பார்த்திங்கன்னா, இந்த கிளியெல்லாம் இருந்துச்சு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு பில்லு வேணால் ரீசனபிளாக இருந்துச்சு, இங்கே அது ஒன்று தான் ஏதோ கரெக்டாக இருந்துச்சு போல். சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா ரொம்ப மழை வர மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. ஓகேவா? அந்த இனாம் இனாம்